இந்த வீடியோவில் ஒரு த்ரில்லிங் அண்ட் அட்வென்ச்சரஸ் விளாக் பார்க்க போகிறோம். கலிஃபோர்னியாவில் நடந்த சம்மர் ஃபேர் எப்படிலாம் இருந்துச்சு, இங்கே என்ன மாதிரி ரைட்ஸ் வச்சுருந்தாங்க, என்ன டிஃப்ரெண்ட் ஷோஸ்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணாங்க, இங்கே ஷாப் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஷாப் இருந்தது, நம்ம என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே ட்ரை பண்ணலாம், அது தவிர இங்கே நடந்த டிஃப்ரெண்ட் ஷோஸ், லைவ் மியூசிக், கான்சர்ட்லாம் எப்படி போச்சு, இங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் என்ன, அந்த ப்ரைஸ்க்கு இது விசிட் பண்ணுறது ஒர்த்தா. ஸோ இது தவிர நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சம்மர் ஃபேர் அட்டன் பண்ணும்போது இங்கே என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜாயின் மீ ஆன் திஸ் ஜேர்னி, லெட்ஸ் கோ. Hi, I'm Ashwana Lepan. Welcome to our channel, Dartales. டுடே கலிஃபோர்னியா பிளசன்டனில் நடக்கிற ஆல்மடா கவுண்டி ஃபேருக்கு தான் நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி இந்த கிரவுண்டுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். லாஸ்ட் இயர் இங்கே ஒரு நைட் மார்க்கெட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நடக்கிற ஒரு சம்மர் ஃபேருக்காக வந்திருக்கோம். இந்த சம்மர் ஃபேர் அட்டன் பண்ணுறதுக்கான டிக்கெட்ஸ், அதுக்கப்புறம் பார்க்கிங், இது எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நம்ம அடிக்கடி விசிட் பண்ண போகிறோம் இது நடக்கிற வரைக்கும் அப்படின்னா, நம்ம சீசனல் பாஸ் கூட வாங்கிக்கலாம். இந்த ஆல்மடா கவுண்டி ஃபேர் வந்து ஜூன் 16 ஆரம்பித்து ஜூலை 9 வரை இங்கே நடக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு வீக்கெண்ட்காக வந்திருக்கோம், ஏன்னா ஆல்ரெடி இங்கே இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்து ஒரு 4 days லீவ் இருந்தது. ஸோ வியான்க்கு ரொம்ப ரைட்ஸ்லாம் இப்போ போக பிடிக்குது அப்படிங்கிறனால இன்றைக்கி இங்கே வந்திருக்கும். பட் இங்கே ரைட்ஸ் மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறையவே என்டர்டைன்மெண்ட் உள்ளே இருக்குது. ஷாப்பிங்லேருந்து ஃபுட் டேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கான்சர்ட், ஒவ்வொரு டைமிங்க்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து நிறையவே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே என்டர் ஆக போகிறோம், உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து இந்த ஃபேர் கிரவுண்டோட ஒரு ஜென்ரலான மேப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேர் கிரவுண்டில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு நம்ம, ஆனால் இவங்களோட வெப்சைட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு வந்தோம் எந்த ஈவெண்ட் எந்த டைமுக்கு நடக்குது அப்படின்னா நம்ம அங்கே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒவ்வொரு ரைட்ஸ்க்கும் நம்ம நின்று நின்று லைனில் நின்று டிக்கெட் வாங்க தேவையில்லை, இங்கேயே நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கேயே வந்து மினிமம் 50 டிக்கெட்ஸ் வாங்கிட்டோன்னா உள்ளே போய் நம்ம எந்த ரைட்னாலும் ஏறிக்கலாம். இந்த சம்மர் ஃபேரோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் வந்து கிட்ஸ் 5 இயர்ஸ்க்கு அண்டர் யாருக்கும் டிக்கெட் கிடையாது. அண்ட் இங்கே வந்து ஒரு சில நாள் வந்து சாம்பிள் ஃபுட்ஸ் வந்து கொடுக்காங்க. ஸோ அது $3 தான். அண்ட் சில பேர் வந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேஸ் இந்த டைமிங்க்கு இது ஃப்ரீ இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அவுட்டோர் மட்டும் இல்லாமல் இன்டோர்ஸில் கூட நிறையவே ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. எப்படி நம்ம ஊர்லலாம் கல்யாண மண்டபத்தில் வந்து எக்ஸிபிஷன் போடுவாங்களோ அதே மாதிரி வந்து இருந்தது. அண்ட் வெளியே வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்க்கான ஷாப் இருந்தது. கொஞ்சம் திங்ஸ் வாங்குற மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் இன்டோரில் வச்சுருந்தாங்க. இங்கேயே வந்து குக்கிங் கிளாஸஸ், இது மாதிரி எப்படி குக் பண்ணுறது, இது மாதிரி பண்ணி காட்டுறது, இந்த மாதிரி ஷோஸும் போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே மூவியில் இருந்து அவுட்டோர் மூவிஸ் வந்து இங்கே ஃப்ரீ. ஒரு அவுட்டோர் ஸ்பேஸில் பிக்னிக் டேபிள்ஸ், சேர்ஸ் எல்லாமே போட்டு மோஸ்ட்டாக 6 o'clock ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி மூவி, அந்த மாதிரி கிட்ஸ்க்கு பிடிச்ச ஒரு மூவிஸ் போடுறாங்க. இன்றைக்கி நான் வெப்சைட்டில் செக் பண்ணும்போது ஆங்கிரி பேர்ட்ஸ் மூவி 6 o'clock போடுறாங்கன்னு பார்த்தேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கப்போ ஃபனல் கேக் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அது வாங்கி இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு வியான்க்கு பிடிச்ச இந்த ஆங்கிரி பேர்ட் மூவி ஆல்சோ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். வியான் கேங்கிரி பேர்ட் மூவி ரொம்பவே பிடிச்சா கூட இன்றைக்கி அவன் இங்கே வந்ததே வந்து ரைட்ஸ்லாம் ஏறி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஆங்கிரி பேர்ட் மூவி வந்து பாதியிலே ஓகே போதும் அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் கிட்ஸ் பார்க் வந்தாச்சு. இங்கே வந்து கிட்ஸ்க்கான ரைட்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் இங்கேயே கூட நம்ம வந்து டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம், ஃப்ரண்டில் அந்த பூத் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆனதும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது ஜெயிண்ட் வீல். ஸோ இங்கே வந்து ஏறணும் அப்படின்னா, பட் அவங்க வந்து ஹைட் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் வச்சுருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு அவன் இன்னும் சின்ன பையனாக இருக்கான், அதனால் இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த ஜீப் தான் இப்போ ஃபஸ்ட் ட்ரை பண்ண போகிறோம். முடிச்சதும் தென் அவனோட ஃபேவரேட்டான கார் ரைடு இருந்தது. ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இங்கேயுமே வந்து ஹைட் எல்லா இடத்துலையுமே எல்லா ரைட்ஸ்க்கும் அந்த ஹைட் வச்சிருக்காங்க, ஏன்னா பெரிய பசங்க கூட சம்டைம்ஸ் வரனால இந்த ஹைட்க்கு மேலே இருக்கிறவங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கேயும் வந்து இதுவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இங்கே எங்கேயுமே கவுண்டர் கிடையாது, நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பே பண்ணணும்னு. நம்ம ஃப்ரண்ட்ல மொத்தமாக அந்த ஒரு பேண்ட் வாங்கிட்டு வர்றது தான், அதில் நம்ம எவ்வளோ டிக்கெட்ஸ்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒவ்வொரு ரைடை பொறுத்து அந்த டிக்கெட்ஸ் வந்து மாறும். ஒரு சில ரைடுக்கு 1 டிக்கெட், ஒரு ஆளுக்கு 1 டிக்கெட் எடுத்துப்பாங்க. ஒரு சில ரைட்
ரைட்ஸ்க்கு வந்து ஃபோர் டிக்கெட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இப்போ இந்த ரைட்லாம் வந்து $4, ஒருத்தருக்கு $4 மாதிரி கணக்கு. இந்த ஆல்மடா கவுண்டி ஃபேரில் இப்போ நம்ம இருக்கிறது கிட்ஸ் பார்க். ஸோ இது வியான் ரைட்ஸ் போகிறதுக்காக நம்ம இங்கே மோஸ்ட்டாக இன்றைக்கி கிட்ஸ் பார்க்கில் இருக்கிற நிறைய ரைட்ஸ் பார்த்துட்ருக்கோம் என்னெல்லாம் இருக்குன்னா. இது தாண்டி இங்கே 12 PM ஓப்பன் பண்ணி 11 PM வர ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. லைக் 6 PM மூவிஸ், அதுக்கப்புறம் நைட் ஒரு ட்ரோன் ஷோ, அப்புறம் நிறைய கான்சர்ட், இது மாதிரி ஒவ்வொரு டைமிங்க்கும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம இங்கே ரைட் போயிட்டுருக்க டைமில் இங்கே சுற்றி நிறையவே ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும். இங்கே எப்படி கிட்ஸ்க்கான ரைட்ஸ் இவ்வளோ நிறைய இருக்குதோ இதே மாதிரி ஈக்குவலாக அடல்ட்ஸ்க்கான ரைட்ஸும் வந்து நிறையவே இருந்தது. பட் அதில் நம்ம போகும்போது வியானை சேர்த்து கூட்டிகிட்டு போக முடியாது, அதனால் இன்றைக்கும் நம்மளும் சேர்ந்து வியான் கூடவே இங்கேருந்து ரைட்ஸே ஏறியாச்சு. தென் எல்லாரோட ஃபேவரட்டான ட்ரெயின் ரைட். ஸோ இது வந்து ரொம்ப மெதுவாக அப்படியே ஒரு 3 rounds சுற்றிட்டு வரும். இதில் வந்து வியான் வந்து ஓகே நீயே தனியாக போ, எவ்ரி டைம் அம்மா கூட வர தேவையில்லை, நீயே கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக தனியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டேன். அதுக்கப்புறம் அவன் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தான், தென் உட்காந்து அப்படியே என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்தான். ஸோ இது ஒரு 3 rounds முடிஞ்சதோடு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரைட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே நிறையவே கேம்ஸ் ஆல்சோ வச்சுருந்தாங்க, லைக் கோல்ட் ஃபிஷ் வின் பண்ணுறது, தென் அந்த பலூன் ஷூட் பண்ணால் கிஃப்ட், அந்த பெரிய டாய்ஸ் ஆஃப் டாய்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையவே வந்து ஷாப்ஸ் இருந்தது. ஸோ அதில் எல்லாரும் வந்து ஏதாவது வின் பண்ணி பெரிய பெரிய டாய்ஸாக வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஹெலிகாப்டர் ரைட் மாதிரி, இதுவும் கிட்ஸ்க்கான ரைட். இப்போ நம்ம இந்த லைனில் கூட வெயிட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டும் வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சும்மா நிற்கிற லைனில் கூட நம்ம நிற்க தேவையில்லை, அதில் ஒருத்தங்க ஸ்டாப் பண்ணதும் நம்ம உடனே ஏறி போய்க்கலாம். இந்த ஹெலிகாப்டர் ரைட் முடிஞ்சதுமே பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து ஒரு சின்ன சயின்ஸ் ஷோ வந்து நடக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து கிட்ஸ் அப்புறம் சும்மா ஒரு ஃபேமிலியாக நம்ம உட்காந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஷோ. ஸோ இதுவும் டைமிங் வந்து 1 day 3 times வந்து பண்ணுறாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய மெஜிஷியன்ஸ், அதுக்கப்புறம் மியூசிஷியன்ஸ், இது மாதிரி நிறையவே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங்க்கு ஈவெண்ட் பண்ணுறாங்க. நம்ம பொருட்காட்சியில் பெரிய அப்பளம் பஜ்ஜி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். இங்கே வந்து காட்டன் கேண்டி, ஐஸ்கிரீம், சுரோஸ், அப்புறம் ஹாட் டாக்ஸ், அதுக்கப்புறம் லெமனேட், இதெல்லாம் தான் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து ஒரு பைரேட் ஹவுஸ், இது மாதிரி 2 வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் உள்ள நிறையா இதை தாண்டி அவங்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு 2-3 ஐட்டம்ஸ் இருக்கும், இதை எப்படி சுற்றி போகிறது, அந்த ரோப் பிடிச்சி ஏறி போகிறது, இது மாதிரியெல்லாம் கிட்ஸ் உள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு 1st floor வர போயிட்டு அங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரதுக்கு ஒரு பெரிய ஸ்லைடு மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அது வழியாக வர மாதிரி. இதில் வியான் போகிறப்ப தான் எனக்கு பயமாக இருக்கும் அவன் எப்படி போகிறானோன்ட்டு. பட் இந்த தடவை அவன் போகிறதுக்குள்ளே எல்லாத்துலேயும் என்னையும் வந்து சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ எல்லாமே வந்துட்டு அவன் ஈஸியாக போயிடுறான், பட் எனக்கு தான் வந்து எல்லா போகிறது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ அவன் ஈஸியாக போயிட்டு வா வா அப்படின்ட்டான். ஸோ இந்த தடவை அவனுக்காக நானுமே எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி அது வழியாக போய் அப்புறம் ஸ்லைட் பண்ணி கீழே வந்து. ஸோ இது ஜஸ்ட் சும்மா உள்ளே போயிட்டு வர மாதிரி தான், பட் இதுக்கு வந்து ஒரு $4 வாங்கிடுறாங்க. இங்கே ஒரு பெரிய ஸ்லைடு வச்சுருந்தாங்க, அதில் வியான் ஹைட்டுக்கு வந்து போக முடியாது, இல்லைனா அதில் என்னையும் வந்து வர சொல்லியிருப்பான். ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரோன் ஷோ போகிறோம். இங்கே இப்போ 8:30 ஆச்சு, இங்கே 8:30 கிட்ட தான் சன்செட் ஆகுது. ஸோ ஒரு 9:30 நல்லா டார்க் ஆனதுக்கப்புறம் ட்ரோன் ஷோ நடக்கும், அது வர நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன கான்செர்ட் மாதிரி போயிட்டு இருந்தது, இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து அந்த ட்ரோன் ஷோக்காக கொடுத்துருக்காங்க ப்ளீஸ். அண்ட் இங்கே வந்து நம்ம ஆஃப்டர்நூன் 1:00 வந்திருந்தால் இங்கே ஹார்ஸ் ரேஸ் போயிருந்திருக்கும். ஸோ அந்த பெட் பண்ணுறது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்துருக்கலாம். இப்போ வந்து 9:30 இது கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு ஃபுல் மூன் டேனால ரொம்பவே மூன் அழகாக இருந்தது. ஸோ கரெக்டாக 9:30 ஷார்ப்பாக வந்து ட்ரோன் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
15 to 20 minutes நடந்தது. அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அழகாக ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது டெய்லி 9:30 இங்கே அந்த ஷோ நடக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே பிளான் பண்ணி வந்தது வியான்காக அந்த மூவி பார்க்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு ரைட்ஸ் கூட்டிகிட்டு போகணும், ஏதாவது சாப்பிட்டுட்டு ட்ரோன் ஷோ பார்க்குறது. ஸோ அது எல்லாமே நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இது தவிர இந்த ஃபேரில் இன்னும் பார்க்குறதுக்கு நிறையவே இருக்குது. இப்போ கூட வைன் டேஸ்டிங்கில் இருந்து நிறைய கான்சர்ட், லைவ் மியூசிக் இது எல்லாமே வந்து போயிட்டுருக்கும். அண்ட் 11:00 வர எல்லா கடைகள் எல்லாமே இருக்கும். பட் இந்த தடவை நம்ம என்ன பிளான் பண்ணி வந்தோமோ அது எல்லாமே இந்த தடவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் வரப்போ வேறு சில விஷயத்தை கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் சி யூ இன் அனதர் வீடியோ.